Hi students, 12th standard business max chapter 2 exercise 2.3. Already nama 2 questions complete pannitom. Now third one, integrate e power x plus 1 the whole square into e power x. Students direct nama integrate panna mudiyadhu, so appo enna pannalam appadina idha simplify pannuvom first panta appo nama integration pannanum romba easy a irukum paarenga. So e power x plus 1 the whole squared into e power x. So the enna formula irukku appadina a plus b whole square la irukku. So a square plus 2ab plus b square into e power x appadi potta. Okay va? Ipo indha e power x ulla multiply pannom appadina indha power la nna inga mela add aagum. Theriyungala ungalku? So power add aagum. So a e power 2x plus x nu varum e power 3x. Inga 2 into inga already or x irukku. Appo x plus x 2x. Appo e power 2x. 1 into e power x தான் முடிஞ்சது. So இது முடிஞ்சிட்டாவே நம்ம ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ வாங்க இன்டகிரேஷன் ஆஃப் e power 3x plus 2 e power 2x plus e power x into dx. இப்போ நீங்க e power 3x பண்ணீங்க அப்படினா e power 3x divided by 3. இங்க 2 into e power 2x பண்ணா e power 2x divided by 2 plus e power x. இங்க 2 இருக்குறதனால இந்த 2 இந்த 2 என்ன பண்ணிரோம்? கேன்சல் பண்ணிரோம். So நமக்கு ஆன்சர் இஸ் e power 3x divided by 3 plus e power 2x plus e power x plus c. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா? So the first one note பண்ணிக்கிறங்க. So first two sums ஓட third sum ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. So e power x integrate பண்ணா e power x தான். But power ல இருந்தது divide ல எழுதுவோம். So already நான் 2 class 3 class ல உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். So note பண்ணிட்டீங்களா? லாஸ்ட்ல ஆன்சர்ல +c போட்டுருங்க ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பார்த்தறலாமா? இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ரைட் வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இன்டகிரேட் e power 3x minus e power minus 3x divided by e power x. ஸ்டூடண்ட்ஸ் சார் இந்த क्वेश्चंस நாங்களே போடுறோம். அப்படி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்க சார். எல்லா கொஸ்டின்ஸும் நீங்களே போடுறீங்க, நாங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பட் எப்படின்னு வேணால் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரட்டுமா? ம், வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். பட் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணி இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போ அந்த e power 3x minus e power minus 3x இருக்கு இல்லையா, divide by e power x இருக்கு. So இதுக்கு LCM ரெண்டுமே ஒரே தான். அப்ப செப்பரேட் எடுத்துக்கலாம் பாருங்க. e power 3x divided by e power x minus e power minus 3x divided by e power x. இப்போ இதை கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? e power x மேல போயிரும் இல்லையா, அப்ப minus x னு வரும். அப்ப இங்க என்ன வரும்னா e power 2x னு வரும். மைனஸ் இது மேல போச்சுனா மைனஸ் x னு ஆகும். அப்ப e power minus 4x. இப்போ நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஆன்சரை நீங்க கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரைட்டா? ரொம்ப ஈஸியானதுனால உங்களுக்கு நான் இன்னொரு क्वेश्चन தரேன். இந்த क्वेश्चन நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கிறங்க. அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க இன்டகிரேட் பண்ணி போடணும் அவ்வளவுதான். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அதை நான் கம்ப்ளீட்டா போட்டேன். ஓகேவா? இன்டகிரேட் e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x. இந்த டிவைட்ல இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த மேல உள்ள பாருங்க ஏதாவது ரிலேட்டட் பண்ண முடியுமான்னு பார்க்கறோம். ஓகேவா? சோ அப்பதான் நாம இன்டகிரேட் பண்ண முடியும். சோ क्वेश्चनல கொடுத்தா அப்படியே எடுத்துட்டோம். e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x. இந்த டினாமினேட்டர் உள்ளது மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப இங்க என்ன பண்றோம் பாருங்க, e power 4x minus x. அப்ப 4x minus x 3x plus e power 4x plus x அப்ப 5x. ஓகேவா? சோ அத தான் நம்ம பிரிச்சிருக்கோம். divided by e power x plus e power minus x. சோ இது ரெண்டுக்கு காமனா என்ன எடுத்துக்கலாம்னா e power 4x காமனா எடுத்துறலாம். எடுத்துட்டோம் அப்படினா இங்க ரிமைனிங் என்ன இருக்குனா e power minus x plus இங்க e power x divided by e power x plus e power minus x அப்படியே இங்க போட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிரலாம், கேன்சல் பண்ணிரலாம். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, e power 4x. e power 4x ஈஸியா இன்டகிரேட் பண்ணிரலாம். வாங்க. சோ இன்டகிரேஷன் ஆஃப் e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x into dx.
is equal to integration of e power 4x. ஏனா இதுக்கு பதிலா தான் நம்ம இது ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இதங்க அப்படியே போட்டோம். e power 4x into dx. e power 4x இன்டகிரேட் பண்ணோம்னா e power 4x divided by 4. அந்த கான்ஸ்டன்ட் டம் டிவைட்ல வரணும் சொன்னல்ல அதேதான் plus c. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறங்க. சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ற மாதிரி இருந்தா சொல்லிருங்க, கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றேன். சோ ஆல்ரெடி நம்ம ஒரு 4 சம்ஸ் போட்டதனால தான் உங்களுக்கு ஈஸியா கேட்ச் பண்ணிப்பீங்க அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன். சோ தி 3rd சம் ஆல் போட்டோம் நம்ம. 4th சம் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். ஹோம்வொர்க் மீன்ஸ் ஜஸ்ட் வொர்க் அவுட் பண்றது தான். அது எப்படி போடுறது நான் சொல்லிட்டேன். 5th நீங்க கம்ப்ளீட் பண்ணிரலாம். சோ நீங்க யாரெல்லாம் அந்த 4th க்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.